ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே என்கிட்ட வரும்பொழுது இந்த விரதங்களை பற்றின கேள்விகளை அதிகமாக கேட்குறாங்க ஐயா நான் எப்படி விரதம் எடுத்தால் நன்னா இருப்பேன் இந்த விரதத்தினுடைய பங்கை நான் வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழிகள் இந்த விருதம் எதற்கு நமக்கு முன்னோர்கள் கொடுத்தாங்க அப்படின்ற கான்செப்ட நிறைய பேர் என்கிட்ட டவுட்டா கேட்டிருக்கீங்க அதற்கான பதில் இன்றைக்கு உங்களுக்காக விருதம் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உடல் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படின்றத நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையும் பஞ்சபூதத்தில் இருக்கிறது உடலும் பஞ்சபூதத்தில் இருக்கிறது இந்த உடலால் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் அனைத்தும் பஞ்சபூதத்தில் என்ன செய்யப்படுகிறது பதியப்படுகிறது நாம உடலால் என்ன செய்கிறோமோ இந்த உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மையினால் நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பை தான் நமக்கு ஒன்பது கிரகங்களும் வழங்குகிறது என்பதை நாம் என்ன பண்ணிக்கணும் அடி படையில புரிஞ்சுக்கணும் சரி அப்போ உடலுக்கும் ஐம்புதத்திலும் யாரெல்லாம் இருக்கா நிச்சயமா சொல்றேன் அதாவது உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உடல் முழுவதும் பார்த்து பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவத்தை நமக்கு என்ன பண்ணுது அது குறிக்கிறது அது போல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பினுடைய தத்துவத்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துகிறது அது மூக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து காற்றினுடைய தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது காதுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகாய தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது வாய் இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீர் அப்படின்றது நீரினுடைய தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது சோ ஐம்புலன்களை அடக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா அந்த ஐம்புலன்கள் அடக்கினால் எல்லாமே நமக்கு சித்தி எப்படி சித்தி அடக்கும் பொழுது கிரக காரகங்களும் அங்கு அடக்கி ஆளப்படுகிறது அந்த அடக்கி ஆள்வதினுடைய வெளிப்பாடு பஞ்ச பூதமே நம்பசமாகிறது இப்படிப்பட்ட தன்மைகளை நம்மளுடைய உணர்ந்த முன்னோர்களும் சித்தர்களும் தான் நமக்கு ஆயிரம் கணக்கான பரிகாரங்களையும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்புலன் அடக்கம் இல்லை அப்படின்னா நீ தெய்வத்தை வழிபட்டும் பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையில என்ன செய்தாலும் உனக்கு தோல்விதான் அப்ப இங்க அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவர் பெரியவர்களே ஞானிகள் ஆகிறார்கள் மகான்கள் ஆகிறார்கள் தெய்வத்தை நேரில் கண்டவராகிறார்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட அது இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த ஐம்புலன்கள் நமக்கு உடலிலும் இருக்கிறது இந்த உடலோடு தொடர்பு பெற்ற பிரபஞ்ச நிலையிலும் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியா அந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்புல நமக்கு என்ன பண்ணுது வீடும் வருது சோ இந்த இடத்துல வீடு மனிதன் பிரபஞ்சம் இது மூன்றோடும் சரியான ஐம்பூத ஆற்றல்களோடு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அங்கு நல்ல நிலையே அந்த மனிதன் அடைகிறார் நல்ல கைங்கரியங்களை அவர் பண்றார் எல்லா பூதத்தாலும் நல்ல பலனே அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சரி இதிலிருந்து நான் விரதத்திற்கும் இதற்கும் சொல்ல வரக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது விரத காலத்துல இயற்கையில அதாவது நவ குறிப்பிட்ட நட்சத்திர கதிர்வி அங்கு ஊடுருவும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமா நட்சத்திரப்படி விரதங்களை அனுஷ்டிக்கப்படுகிறது திதிகள் படி விருதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது நாட்கள் படி விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது எந்த நாள் எந்த நிமிடம் எந்த ஹோரை இருந்தாலும் அந்த திதி நட்சத்திரம் குறிப்பிட்ட காரணியில அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் முழு பலத்தை அங்கு அடைகிறது உதாரணமா செவ்வாய்க்கிழமை என்றால் செவ்வாயினுடைய விதியும் அதிகமாக இருக்கும் அதுல குறிப்பா செவ்வாய் ஹோரையில அதனுடைய வேகம் வந்து ரொம்பவே இருக்கும் இப்போ நாம என்ன பண்றோம்னா இப்ப உடல்ல நாம வந்து என்ன பண்றோம் உணவு எடுத்துக்கொள்ளாம இருக்கிறோம் இயற்கையிலிருந்து நம்ம வந்து செயற்கையா உணவு கொடுக்காம இருக்கோம்னா நம்ம உடல் என்ன பண்ணும்னா இயற்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை உரிந்து கொள்ளும் அதாவது காலியான உடம்பு என்ன பண்ணுது இயற்கையே வந்து உணவாக எடுத்துக்கொள்கிறது அப்ப இயற்கையே உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் உதாரணமா விசாக நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய

செவ்வாய் இடையில இந்த நட்சத்திர அதிபதி குரு ஸோ கணவன் மனைவியை சுபமாக இணைத்து வைக்கக்கூடிய தன்மையை இந்த விசாக நட்சத்திரம் செய்கிறது அப்போ இந்த நாள்ல ஒரு பெண் விரதத்தோடு இருக்கும் பொழுது அல்லது ஒரு ஆண் விரத தன்மையில இருக்கும் பொழுது இந்த நட்சத்திர பரல்களும் அதே சமயத்தில் இந்த கிரக கிரகக்காரகங்களும் இயற்கையில் அதிகமாக ஊடுருவும் அப்போ நாம் அந்த இடத்துல பட்டினியோடு இருக்கும் பொழுது நம்முடைய உடல் அந்த இடத்துல கிரக கதிர்வீச்சுகளை உள்வாங்குகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தசாபுத்தியில் நல்லா இருந்த மனிதர் ஒரு தசாபுத்தியில் வீழ்கிறார் ஒரு கோச்சாரத்தில் நன்மை அடைந்த மனிதர் மற்றொரு கோச்சாரத்தில் வீழ்கிறதும் மனமாற்றம் ஏற்படுவதையும் நம்மளால நல்லா உணர முடியுது இல்லையா அதே போலதாங்க கிரக கதிர்வீச்சுகள் என்பது நம்மளுடைய உடல்ல இணையும் பொழுது அதற்கான காரக பலனை அது அற்புதமாக ஏற்படுத்தும் நன்றாக புரிந்து கொள்ளணும் சோ அப்போ நமக்கு விருதங்கள்ல விரதத்திற்கான பலன் இருக்கிறது இல்லையா அதை ஒரு நாள் முழுவதும் நாம விரத அனுஷ்டானத்தோடு இருப்பதுதான் நமக்கு அடிப்படையிலேயே நன்மை சரிங்க அப்ப விருதம்னா எதுவுமே சாப்பிட கூடாதா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும்

நீர் சார்ந்த காரகத்தில் வந்துடும் அதனால திடப்பொருள் எடுக்காம திரவ பொருளை நீங்க சரியா எடுத்தீங்கன்னா இந்த விரதத்தினுடைய பலனை நம்ம நிச்சயமா அனுபவிக்கலாம் அப்போ இங்க ஒரு அடிப்படையிலேயே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விரத காலங்கள் அப்படின்ற கேட்டகரி மனிதனுடைய வாழ்க்கையில கிரக கதிர்வீச்சுகளால் உள்வாங்கி அதனுடைய பலனை நமக்கு இரட்டிப்பான நல்ல விஷயத்தை அது ஏற்படுத்தும் என்பதுதான் அடிப்படையான உண்மையாகிறது அப்போ விரதத்தை நாம பவ்யத்தோடும் பவித்திரத்தன்மையோடும் இறைவனை நட்சத்திர ரூபமாகவும் திதி ரூபமாகவும் நாம காலை முதல் மாலை வரை விரத நிலையில உபாசனைய அந்த நம்ம வந்து மாலை ஆறு மணிக்கோ அல்லது நாலு மணிக்கோ பூர்த்தி செய்து அந்த பூர்த்தி செய்த விரத உணவை நாம மற்றவருக்கு வழங்கி நாம் வேறு உணவை எடுத்து உண்ணும்பொழுது நமக்கு இந்த விரதத்தினுடைய அடிப்படையான பலன்கள் சிறப்பாக இருக்கிறது சரி இந்த விரத காலங்களில் நாம என்னெல்லாம் கடைபிடிக்கணும் நிச்சயமாக தூங்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தூங்குறது நன்மை அல்ல விரத காலத்தில் வீடு மிக 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 சுத்த விருதமாக இருக்கணும் விருத காலத்தில் எந்த இறைவனுக்காக விருதம் எடுக்கிறீர்களோ அந்த இறைவனுடைய திருநாமத்தை நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அடிக்கடி இல்லை அவருடைய நாமம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா நாமம் சம்பந்தப்பட்ட வந்து ஸ்தோத்திரங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்க்கணும் பூஜை அறையில் குறிப்பாக எந்த இறைவனுக்கு விரதம் இருக்கிறீர்களோ அந்த இறைவனுடைய ஸ்லோகத்தை அந்த இடத்துல ஒழிக்க விடுறது மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் அந்த கிரகத்தினுடைய அதிரூபமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒளி அங்கு மீண்டும் 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 ஒழிக்கும் பொழுது அது நம்மளுடைய ஐம்பூதமும் என்ன ஆகுதுன்னா உள்வாங்கிக் கொள்கிறது உள்வாங்கி நம்ம உடல்ல அந்த ஒன்பது கிரகங்களில் அந்த எந்த கிரகத்துக்காக எடுக்கிறோமோ அந்த பார்ட் குறிப்பிட்டு ஆக்டிவேட் ஆகுது அப்போ ஆக்டிவேட் பொழுது நமக்கு நல்ல பலனை அது சிறப்பாக தருகிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை சரி ஓரளா ரெண்டு மூணு விரதங்கள் பற்றி சொல்லிடுறேன் இப்போ கணவன் மனைவி பிரிவிக்கு என்ன விரதம் விசாக விரதம் நன்று அதே போல வந்து பாத்தீங்கன்னா எந்த எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துல விரதம் புத்திர பேருக்கு இருந்து கணபதியை வழிபடுறது ரொம்ப நல்லது சரி ரைட்டு திருமண விஷயங்கள் விரைவில் கைகூடுறதுக்கு எந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கிருத்திகை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ தொழில் ரீதியான வெற்றிக்கு நாம எந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் உத்திராட நட்சத்திரத்தில் வரக்கூடிய அது உத்திராட நட்சத்திரம் என்று விரதம் இருந்து நாம சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய நல்ல வன பலனை கொடுக்கும் சரி தனவசிய ரீதியாக நாம எந்த இடத்துல வந்து நல்ல பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துல விரதம் இருந்து நம்ம மகாலட்சுமியை வழிபடும் பொழுது அந்த இடத்துல நமக்கு தனவசியமும் இரட்டிப்பாக இயல்பாகவே கிடைக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை என்ன பொறுத்தளவுல விரதத்தை நட்சத்திரத்தினுடைய அடிப்படை பட்டியலில் நீங்கள் புரிந்து கொள்வதே மிக சிறு சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய அனுபவத்தினுடைய உண்மை ஸோ அதனால் விரதத்தை எல்லாமே சரியாக கடைபிடிங்க இந்த நான் சொன்ன அமைப்பிலேயே கடைபிடிங்க வாழ்க்கையில் எல்லா சுபம் உங்களுக்கு நலமாய் அமையும் என்று கூறி மேலும் நாளை ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்